அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன். அவரிடம் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. நடிகர் விஜயோட சமீபத்திய பேச்சு வந்து அரசியல் வருகையை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அரசியல் வந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வரட்டுவாரா இல்லப்பா? அவர் பேசி குறிப்பிட்டு பேசும்போது அம்பேத்கர் பெரியார் போன்றோட மாணவர்கள் படிக்கணும், கல்வியை தாண்டி மாணவர்கள் அம்பேத்கர் பெரியார் போன்றோட படிக்கணும். நடிகர் விஜய் அரசியல் வரும் பட்சத்தில் திராவிட அரசியலோட நீட்சியா இருக்கணும், அல்ல ஆன்மீக அரசியல் நோக்கி போகணும். பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் எந்த பருவத்திலும் வரலாம், அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா வந்து மக்கள்கிட்ட வேலை செய்யணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும், அப்புறம் வந்து ஆட்சியை பற்றிய கனவு இருக்கணும். பொதுவாக சினிமாவில் இருக்கிற எல்லாரும் சினிமா பாப்புலாரிட்டி இருந்தா பதவும் உடனே முதலமைச்சர் ஆயிடலாங்கிற எண்ணத்தோட வராங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சாபக்கேடு இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த திரை உலகத்தை சார்ந்தவர்கள் அவங்க நடிகராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், அல்லது எந்த பாப்புலாரிட்டி உள்ளவங்களாக இருக்கலாம், அவங்க அவங்களுடைய வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லா வேலையும் முடிஞ்சு கடைசியில் மார்க்கெட் போகாத நேரத்தில் அரசியல் வரலாம்னு நினைக்கிறாங்க. அரசியலில் வந்து ஈஸியாக மக்களை வந்து கலந்து விட முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணத்தோடு இல்லாமல் தொண்டுள்ளத்தோடு விஜய் வந்தால் நம்ம வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். மக்களுக்கு தொண்டு செய்யணும், கருத்தியல் சார்ந்து ஒரு முற்போக்கான கருத்தியல் சார்ந்து களப்பணி ஆற்றணும். இதுதான் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுமே சினி ஸ்டார்ஸ் யார் வந்து கடைசி காலத்தில் வந்து பவருக்கு வரலாம்னு கணக்கு போடுறது கிடையாது. கேரளாவில் மம்முட்டி இருக்காரு, இந்த அவர் இவர் இருக்கிறாரு, அவங்கெல்லாம் யாரும் முதலமைச்சருக்கு ஆசைப்படலை. கர்நாடகாவில் ராஜ்குமார் இருந்தார், அவர் முதலமைச்சருக்கு ஆசைப்படலை. அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் மிகப்பெரிய அளவில் ஒரு நேஷனல் சூப்பர் ஸ்டாராக இருந்தார், அவர் ஆசைப்படல. என் டி ராமாரோ எம்ஜிஆர் அவங்க வந்து ரொம்ப ரேர். அது வந்து நம்ம அதே அடிப்படையில் எல்லாம் வந்துட முடியாது. அப்படி வந்தவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து பின்னுக்கு போயிருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு தொண்டு செய்து மக்களுக்கு பணியாற்றி அதன் அடிப்படையில் வந்து எத்தனையோ பேர் வந்து சிறைக்கு போயிருக்கிறாங்க, எவ்வளவோ வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி பைபாஸ் பண்ணி ஹைஜாக் பண்ணிடலாங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. இந்த பாலிடிக்ஸ் ஹைஜாக் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து சினி பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி இங்கே மக்களை ஈஸியாக கவர்ந்துட முடியும், ஏமாத்திட முடியுங்கிற ஒரு கால்குலேஷன்ங்கிறது தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். நீங்க ஒருபடி வேலை போய் அவர் அரசியல் வந்துட்ட மாதிரி கேள்வி கேட்குறீங்க. நாட்டுக்கு இப்போ மணிப்பூர் இஷ்யூ கேட்கறது, மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய வன்முறை விளையாட்டு நடந்துக்கிறது, அதை பத்தி கொஸ்டின் இல்லை. உங்களுக்கு விஜய் பத்தி கொஸ்டினா இருக்கு. மீடியா ஹைப்புங்கிறது ரொம்ப இதுவே ஆன்டி பீப்புள் இல்ல. நீ கேள்வி கேட்கல, யாருமே கேட்கல, இது வரைக்கும் யாரும் கேட்கல. கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஒரு சோசியல் கான்சியஸ் இருக்கணும், உங்கள்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ் இருக்கணும். சும்மா வந்து எப்ப பார்த்தாலும் சினிமாக்காரங்க வராங்களா சினிமாக்காரங்க வராங்களா, ரஜினி ஒரு வரா ரஜினி ஒரு வரான்னு காலம் பூரா கேட்டீங்க. இப்ப விஜய் ஒரு வரா விஜய் ஒரு வரா அப்புறம் அஜித் ஒரு வரா. அவர் வந்து ஒரு மீடியா படிக்கன்னு சொல்றாரு, அது வரவேற்கிறோம் சொல்லிட்டோம். ஒருவாக்கார படிக்க சாவர்கர்னு படிக்கன்னு சொல்லாம அம்பேத்கர் படிக்க பெரியார படிக்க சொன்னதெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சி, அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து வர போறாரா வந்தா என்ன ஆகும், ஏன் அந்த மாதிரி கேக்குறீங்க? கொஸ்டின் வேற எந்த மாநிலத்திலும் எந்த மாநிலத்திலும் சினிமா ஸ்டார்களுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இது மீடியா ஹைப், இது மீடியா பண்ணக்கூடிய திருமாவளவனின் இந்த கருத்தில் நமக்கும் ஓரளவு உடன்பாடு என்றாலும், பெருந்தலைவர் காமராஜருக்கு பின் வந்த ஆட்சியாளர்களில் அண்ணா கருணாநிதி ஆகியோர் மேடை நாடக நடிகர்களாகி தங்களது பாப்புலாரிட்டிக்காக பயன்படுத்தி கொண்டவர்கள்தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து சொல்ல தேவையில்லை, நடிப்பு மட்டுமே அவர்களது மூலதனம். அதன் பின் வந்த விஜயகாந்தும் நடிகர் எனும் புகழ் வெளிச்சத்தில் அரசியலுக்கு வந்தவர்தான்.
அப்படியானால் மக்கள் நல கூட்டணி அமைத்து விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து ஊர் முழுக்க இதே திருமாவளவன் தூக்கி சுமந்தது ஏன் என்ற கேள்வி இங்கே எழுகிறது. இன்றைய முதலமைச்சரான முக ஸ்டாலினும் நடிகராக இருந்தவர்தானே. நீங்களெல்லாம் தமிழகத்தின் சாபக்கேடுகள் என்று அவரிடம் இப்போது சொல்ல திருமாவளவனுக்கு திராணி இருக்கிறதா? அவ்வளவு ஏன்? அரசியலில் பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தானே தனது பாப்புலாரிட்டிக்காக எந்த படமும் ஓடவில்லை என்றாலும் கோடிகளில் கொட்டி படங்களில் நடித்தார் உதயநிதி. அவரிடம் போய் இந்த சாபக்கேடு கதையை சொல்வாரா திருமாவளவன்? அதெல்லாம் இருக்கட்டும். இதே திருமாவளவன் அன்பு தோழி, என்னைப்பார் யோகம் வரும், மின்சாரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தது எதற்காக? அதே பாப்புலாரிட்டிக்காகத்தானே. அப்போதுதான் நாலு பேருக்கு நாம் தெரிவோம் என்ற எண்ணத்தில் தானே. ஆக விஜய் அரசியலுக்கு வந்தால் தன் பின்னால் இருக்கும் சில கொசுர்கள் அணில் குஞ்சுகளாக அவதாரம் எடுத்து அவர் பின்னால் போய் விடுவார்களோ என்ற அச்சம்தான் திருமாவளவனை இப்படி பதட்டப்பட வைக்கிறதே தவிர வேறொன்றும் இல்லை. நன்றி.